கவிஞர் தமிழ்வழி நூற்றாண்டு விழா குழுவின் சார்பாகவும் இருவரும் சேர்ந்து நடத்துகிற இந்த தமிழ்வழியினுடைய நினைவு அறக்கட்டளை தொடக்க விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இன்று அறக்கட்டளையை துவக்கி வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக வருங்காலங்களிலே அவருடைய கவிதைகளில் கட்டுரைகளின் மீதான ஆராய்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதற்கான வழிவகைகள் செய்யப்படும் என்பதையும் நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் கவிஞர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தையும் கொண்டு வந்து அவர் அதை செயல்முறைப்படுத்தியிருப்பதையும் யாரும் மறுக்க முடியாது. அதுபோல் தமிழர்களுக்கு செம்மொழி கொள்கையை, செம்மொழி என்ற தகுதியை கொண்டு வந்தவரே தலைவர் கலைஞர் தான். அந்த கலைஞர் செம்மொழி திட்டத்தை கூட கடந்த காலங்களிலே 10 ஆண்டுகளாக அந்த பரிசு கலைஞர் செம்மொழி கொள்கை என்ற அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட அந்த நினைவு கூட கடந்த 10 ஆண்டுகளில் நிறுத்தி வைத்திருந்தார்கள். அதை தமிழக முதல்வர் வந்தவர் பிறகு அதுவும் தொடரப்பட்டு கவிஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு அவைகளெல்லாம் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே தமிழ் வளர்ச்சிக்காக பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலேயும் தமிழ் பாடத்தை எப்படி சிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதுபோல் அது மட்டுமல்ல, தமிழ் வழியில் படித்தவர்கள், தமிழ் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்புகளிலேயும் இடஒதுக்கீட்டையும் அளித்திருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் அந்த அடிப்படையில் இன்று தமிழ் ஒளி அவருடைய கவிதைகள், அவருடைய நாடகங்கள், அவருடைய புத்தகங்கள் எல்லாம் வெளிவருவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற வகையிலே இந்த அறக்கட்டளை செயல்படும் என்று நான் நம்புகிறேன். அந்த அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களுடைய வாயிலாக நான் வாழ்த்துகிறேன். திமுக ஆட்சியில பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அண்ணாமலை கூறியிருந்த வேலையில பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட காயத்ரி ரெட்டி வந்து அண்ணாமலை தலைமையிலான பாஜகவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காங்க. இது ஒரு பல்கலைக்கழகம், கல்விக்காக பேச வந்தேன். அரசியல் ரீதியாக கேள்வி கேட்குறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. அதான் நீங்களே எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. காவல்துறை பற்றி அவர் கூற சொன்னார், இப்போ இங்கேயே சொல்கிறாங்க. அந்த அம்மாவை தான் இந்த கேள்வி நீங்கள் தெளிவாக கேட்கணும். அந்த அளவிற்கு அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் வளர்வதற்காக முற்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய தமிழக முதலமைச்சர். பெண் கல்வியாக இருந்தாலும் அவர்களுக்கு மாதம் அரசு புயல்நிலை பள்ளிகளிலே படித்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குகிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்காக எல்லா சிறப்புகளையும் செய்து கொண்டிருப்பவர் தான். ஆகவே அது அந்த காலத்திலிருந்து பெண்கள் சம உரிமை என்பதற்காக போராடியது தான் ஒரு திராவிட மாடல். பெரியாராக இருந்தாலும், அண்ணாவாக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், தளபதியாக இருந்தாலும் அதற்காக செய்து கொண்டிருப்பவர்கள் தான். அந்த அடிப்படையில் தான் திராவிட மாடல் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிறார். பெண்களுக்காக எல்லா விதமான பாதுகாப்புகளையும் இங்கே அரசியலே இருக்கிறது. அதை அந்த அம்மாவே சொல்லியிருப்பதை கொண்டு அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அண்ணாமலை இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் அவர் எந்த அடிப்படையில் எதுக்காக சொல்கிறாருன்னு தெரியாது. சில விஷயங்கள் சில இடங்களிலே தவறுகள் நடக்கலாம். காவல்துறையும் அதை கண்டித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு தான் இருக்கின்றன. தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த காவல்துறையை கையாண்டு அனைத்து தரப்பு மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பது நாட்டு மக்கள் நன்மை அறிவார்கள். அண்ணாமலைக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவர் ஐபிஎஸ்லேருந்து வந்தவர், அவர் தங்க தப்புலாம் அவருக்கு தான் தெரியும். அதனால் அவர் அதெல்லாம் சொல்கிறார். நிறைய செஞ்சுருக்கோமே தமிழ் வழியில் தான், தமிழ் வழி கவிதைகள் தான். குறிப்பாக இன்றைக்கி தமிழே பல இடங்களில் இல்லாமல் இருந்த நிலைமையை மாற்றி எல்லா இடங்களிலேயும் தமிழ் மொழி பாடம் வர வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையிட்டு பொறியியல் கல்லூரிகளிலேயும் பாலிடெக்னிக் கல்லூரிகளிலேயும் கூட தமிழ் பாடம் அறிமுகப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த பாடங்களிலே பாடத்திட்டத்தை வகுக்கின்றவர்கள் உயர்கல்வித்துறை தான் பாடத்திட்டங்களை எல்லாம் இன்று வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் மொழியினுடைய கவிதைகளும் அதில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். தலைவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, யார் வந்தாலும் தலைவர் அவர்கள் வரவேற்று இந்த இயக்கத்தை, திராவிட மாடலை ஏற்றுக்கொண்டு, திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டு, பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு, அண்ணா கலைஞருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வருபவர்களை தலைவர் எப்பொழுதும் புறக்கணிப்பதில்லை. தலைவர் அவர்களுக்கும் ஆதரவளித்து இயக்கத்தை வளர்ப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.